சமீபத்திலே பல பேர் பார்த்திருக்க கூடும். அலகாபாத் உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஒருவன் ஒரு பெண்ணை வன்புரட்சி செய்து விடுகிறான். அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதிலே ஒரு சமரசத்தை எட்ட வேண்டும் என்கிற நிலையில ஒரு சிலர் தலையிட்டு அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் அப்படியும் கூட அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான். உடனே இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே அவன் தன்னுடைய தரப்பு வாதமாக முன்வைப்பது, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு வேறொன்றும் ஆட்சேபனை இல்லை, இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறது, ஆகவே நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்கிறான். இதை உள்ளபடியே கற்றாய்ந்த படித்த சட்டம் படித்த ஒருவர் அங்கே அந்த பதவியில நீதிபதி பொறுப்பிலே இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால், அலகாபாத் பல்கலைக்கழகத்திற்கு எழுதுகிறார் அல்லது உத்தரவிடுகிறார், உங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜி துறையிற்கு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை அனுப்புகிறோம், உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று ஒரு மாநிலத்தினுடைய நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். இன்றைக்கு அது உச்ச நீதிமன்றம் சுமோட்டோவாக அதை எடுத்து அதை ரத்து செய்து விட்டது என்பதெல்லாம் ஒரு புறம். இன்னொரு நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி சொல்கிறார், இந்த பிரச்சனையை பற்றி, இதனுடைய தன்மையை பற்றி, இது எப்படி உருவாகி இருக்கிறது என்பதை பற்றி, இதற்கு யார் காரணம் என்பதை பற்றி எல்லாம் எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் பல்வேறு நிலைகளிலே அதை தொட்டு காட்டியிருக்கிறார். இது இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனையா என்கின்ற கேள்வியை முன்வைத்தால், ஆம், இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனைதான். இது மத்திய மாநில அரசுகளுடைய ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர், நிர்வாக ரீதியாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற நிலையிலே இந்த கலவரம் நடைபெறுகிறதா என்று கேட்டால், ஆம், அதுவும் உண்மைதான். இது வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி குறிப்பாக சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குவதற்கான ஒரு நடவடிக்கை என்பதாக பார்த்தால், ஆம், அதுவும் உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் கடந்து இதற்கான அடிப்படையாக இருந்து கொண்டிருப்பது எது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மணிப்பூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலவரமாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே தமிழ்நாட்டிலே நம்முடைய மாநிலத்துடைய அமைச்சர், மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை வரம்பு மீறி அவருடைய உயிருக்கே உழை வைக்கக்கூடிய அளவிலே ஒரு செயலை செய்கிறது, ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்கின்ற பெயரிலே இருந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசினுடைய செயல்களை நடத்துகிறது என்று சொன்னால், இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கான அடித்தளம் எங்கிருந்து எழுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, உயர் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இதற்கான ஒரு பொறியை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு உயர் நீதிமன்றங்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகள் மட்டுமல்ல, உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் எல்லாம் கூட குறிவைத்து பாஜக ஆர்எஸ்எஸ் அவருடைய ஊதுகுழலாக செயல்படக்கூடிய வகையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே பல பேர் பார்த்திருக்க கூடும், அலகாபாத் உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஒருவன் ஒரு பெண்ணை வன்புரட்சி செய்து விடுகிறான், அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒரு சமரசத்தை எட்ட வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு சிலர் தலையிட்டு அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் அப்படியும் கூட அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான். உடனே இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே அவன் தன்னுடைய தரப்பு வாதமாக முன்வைப்பது, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு வேறொன்றும் ஆட்சேபனை இல்லை, இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறது, ஆகவே நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்கிறான். இதை உள்ளபடியே கற்றாய்ந்த படித்த சட்டம் படித்த ஒருவர் அங்கே அந்த பதவியில் நீதிபதி பொறுப்பிலே இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால், அலகாபாத் பல்கலைக்கழகத்திற்கு எழுதுகிறார் அல்லது உத்தரவிடுகிறார், உங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜி துறையிற்கு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை அனுப்புகிறோம், உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று ஒரு மாநிலத்தினுடைய நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். இன்றைக்கு அது உச்ச நீதிமன்றம் சுமோட்டோவாக அதை எடுத்து அதை ரத்து செய்து விட்டது என்பதெல்லாம் ஒரு புறம். இன்னொரு நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி சொல்கிறார், மனுஸ்மிருதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 15 வயதிலே ஒரு பெண் திருமணமாகி 17 வயதிலே பிரசவித்ததெல்லாம் மனு ஒத்துக்கொள்கிறது என்று பேசுகிறார். இப்படி இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது, அடிப்படை இது ஏதோ அரசினுடைய
நிர்வாக ரீதியான தோல்வி என்பதை கடந்து இது ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை என்பதையும் கடந்து இது அங்கே பரப்பப்படுகின்ற வெறுப்பு அரசியல் என்பதையும் கடந்து இன்றைக்கு சனாதன கருத்தியல் எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கிறது பரவி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு அதை ஒட்டுமொத்தமாக கருவறுக்க வேண்டும் அல்லது வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை செய்யக்கூடியது மக்களுடைய ஒற்றுமை என்பதுதான். இன்றைக்கு ஒரு புறம் வெறுப்பு அரசியலை மத ரீதியாக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிரிக்கிறார், இன்னொரு புறம் வெறுப்பு அரசியலை சாதிய ரீதியாக இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பிலே சாதிய ரீதியான வெறுப்பை விதைத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஏதோ இன்றைக்கு நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், உடனே மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான நடவடிக்கை எடுத்துவிடும், மணிப்பூர் மாநில அரசும் ஒன்றிய அரசும் இதிலே நடவடிக்கை எடுத்துவிடும் என்பதல்ல நம்முடைய நம்பிக்கை. இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் இந்த தளத்திலே பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கக்கூடிய பல்லாண்டு காலமாக இதை பற்றிய தெளிவு பெற்றவர்கள், புரிதல் பெற்றவர்கள். இன்றைக்கு மக்களிடையே இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணத்தை, இதற்கான அடிப்படையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த வகையிலே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மேன்மிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழுடைய சார்பில் இன்றைக்கு கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் இந்த போராட்டத்தை நடத்துகிறது, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய ஆதரவை மட்டுமல்ல இந்த தளத்தில் என்றென்றைக்கும் உங்களோடு செயல்படுவோம் என்கின்ற உறுதியும் வழங்குகின்ற வகையில் இதில் கலந்து கொண்டு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 150க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதற்கு பின்பு தேவாலயங்கள், குடிசைகள், அரசியல் கட்சி அலுவலகங்கள், நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதற்கு பிறகுதான் இப்போது அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முயற்சிப்பவர்கள் யார் என்று சொன்னால், மணிப்பூரில் கலவரத்தை உருவாக்குவதற்கு, கலவரத்தை உருவாக்குவதற்கு யார் திட்டமிட்டு கொடுத்தார்களோ அவர்களே அமைதியை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் மணிப்பூர் எப்படி அமைதியாக இருக்கும். அவர்களுடைய கனவே 2024 ஆண்டு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பற்ற வைத்திருக்கிற தீ என்பதை புரிந்து கொண்டால்தான் நாடு முழுவதும் அமைதியை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இது மணிப்பூரில் குக்கி இன மக்களுக்கும் மெய்டி இன மக்களுக்கும் நடைபெறுகிற மோதல் அல்ல, இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் நடைபெறுகிற மோதல் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் பாசிசத்தை எப்படி வேரறுப்பது, பாசிசத்தை எப்படி அழித்தொழிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவினுடைய அமைதியை குஜராத்திலே கெடுத்தார்கள், காஷ்மீரத்திலே கெடுத்தார்கள், இப்போது நாடு முழுவதும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே அமைதியை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். தமிழகத்திலும் கூட மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பல்வேறு முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாட்சா இங்கே தமிழகத்தில் பலிக்கவில்லை என்பதை நாங்கள் இங்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா முழுவதும் காவி கொடியை பறக்கவிட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக கலவரத்தை உண்டு பண்ணி அவர்கள் ஒன்றிணைக்க முயற்சிக்கிறார்கள். இந்த நாட்டிலே பச்சை கொடி பறக்கலாம், ஊதா கொடி பறக்கலாம், சிவப்பு கொடி பறக்கலாம், கருப்பு சிவப்பு கொடி பறக்கலாம், ஒருபோதும் காவி கொடி பறப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களை மத ரீதியாக சாதி ரீதியாக மோதவிடுகிற மிக கோர செயலை உருவாக்கி ஆதாயம் தேடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்தியாவிலே மத கலவரத்திற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஒரே நாடு, ஒரே கடவுள், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று கூக்குரல் போடுகிறார்கள். இது இந்தியாவினுடைய ஒற்றுமையை கெடுத்துவிடும், இந்தியாவை அழித்துவிடும், இந்திய மதச்சார்பின்மையை நாசப்படுத்திவிடும். இந்திய மதச்சார்பின்மையை பாதுகாக்க, இந்திய இறையாண்மையை பாதுகாக்க அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து நாம் போராட வேண்டும். மணிப்பூரில் மீண்டும் அமைதியை உருவாக்குவதற்கு, இந்தியாவிலே அமைதியை நிலைநாட்ட செய்வதற்கு, இந்தியாவிலே பாசிசத்திற்கு முடிவு கட்டுவதற்கு 2024 தேர்தலில் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அதுதான் இறுதி தீர்வாக இருக்கும் என தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டமைக்கு
வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.